தமிழால் ஒன்றிணைவோம், தமிழராக வெல்வோம் என்ற முழக்கத்தோடு ஐயன் வள்ளுவனை வணங்கி என் உரையினை ஆரம்பிக்கின்றேன். மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையுடன் கனடா தமிழ்ச்சங்கம் இணைந்து வழங்கும் இணையவழி தொடர் பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் முதல் நாள். இன்றைய தினத்தில் இந்த நிகழ்வில் இணைய வழியாக கலந்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி கலைக்கல்லூரியினுடைய தலைவர் திரு குஞ்சிதபாரம் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் பூமா அவர்களுக்கும், தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் நா ஸ்லோச்சனா அவர்களுக்கும், மற்றும் முனைவர் ஐயப்பன் முனைவர் இஸ்பா அவர்களுக்கும், இணைந்து கொண்ட அனைத்து பேராசிரியர் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கனடா நாட்டின் தமிழ் தமிழர் களங்கள் என்ற தலைப்பிலே இஸ்பா சகோதரி இஸ்பா அவர்களும் சகோதரர் ஐயப்பன் அவர்களும் என்னை பணிந்துரைந்திருக்கிறார். இந்த தலைப்பிலே நாம் ஒரு ஐந்து தலைப்பிலே நாம் இந்த தலைப்பை பகுதிகளாக பேசினால் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே நான் உங்களுடன் என்னுடைய உரை ஆரம்பிக்கின்றேன். முதல், தமிழ் தமிழர் களங்கள் என்பதை ஐந்து பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியிலே கல்வி ஆராய்ச்சி தமிழ் ஊடகம் என்று பிரித்து கொள்வோம். அடுத்ததாக தமிழர் பண்பாடு என்று வருகின்ற போது கலை விளையாட்டு உடை நிகழ்ச்சிகள் என்று இரண்டாவது பகுதியாகவும், மூன்றாவதாக தமிழர் ஆன்மீகம் என்ற பகுதியாகவும், நான்காவது தமிழர் வணிகம் என்ற பகுதியாகவும், ஐந்தாவது தமிழர் அரசியல் என்கின்ற இந்த ஐந்து தலைப்புகளிலே இந்த தலைப்பை பிரித்து பேச இருக்கின்றேன். நான் பல இடங்களில் பல நேரங்களில் சொல்வதுண்டு, கனடா தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் என்ற என்னை பார்த்து நான் இலக்கிய தமிழ் பேசுவேன் என்று யாரும் என்னிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். என்னுடைய நான் ஆங்கில மொழி கல்வியிலே பயின்றவன். இந்த கனடா தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பும் இந்த ஒரு ஆர்வமும், தமிழருக்கு நாம் எதுவும் செய்துவிட மாட்டோமா என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே என்னுள் உதித்தவை. அதற்கு இன்றும் எனக்கு பெரும் உதவியாக இருந்து வருபவர் இந்த நிறுவனத்தை கனடா தமிழ்ச்சங்கத்தினுடைய இன்னொரு நிறுவனர், அன்பிற்குரிய என்னுடைய மனைவி பார்வதி வள்ளிக்கண. என்னுடைய தமிழ் பேச்சு என்னால் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச முடியும், ஆனால் என்னுடைய பேச்சு நிச்சயமாக ஒரு இலக்கிய பேச்சு. இலக்கிய சான்றுகளை நான் இங்கு அடையாளம் காட்டினால் கூட இலக்கிய பேச்சாக இருக்காது, ஒரு உரைநடை பேச்சாகத்தான் இருக்கும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு தமிழ் மொழி. முதலில் தமிழ் மொழி கல்விக்கு வருவோம். கனடாவினுடைய தமிழ் மொழி கல்வி, இங்கு எப்படி தமிழ் மொழி கல்வி இருக்கின்றது என்று பார்ப்போமே ஆனால், அரசு பள்ளிகள், தனியார் தமிழ் பள்ளிகள், அதாவது அரசு பள்ளியர்கள் என்று சொல்கின்ற போது டொரண்டோ கல்வி சபை, துர்காம் கல்வி சபை போன்ற ஒவ்வொரு கல்வி சபை, மார்க்கம் கல்வி சபை என்ற ஒவ்வொரு கல்வி சபைகள் இருக்கின்றது. அதாவது ஒரு பாடத்திட்டங்களை வகுப்பது அந்த ஒவ்வொரு நகர கல்வி சபை ஒவ்வொரு பாடத்திட்டங்களை வகுக்கும். அந்த வகையிலே டொரண்டோவில் நீங்கள் யாரோ குறிப்பிட்டாங்க, டொரண்டோவில் 500,000 தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இங்கு நடக்கக்கூடிய அனைத்து தமிழ் பணிகளும் தமிழ் முயற்சிகளும் இலங்கை மக்களை தாங்கியே இருக்கும் என்பதில்
இலங்கை மக்களையே சாரும் என்று சொல்வதில் கூட ஒரு ஐயமில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 500,000 தமிழர்களுக்கும் மேல் இந்த கனடா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை தாய் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சுமார் 15,000-25,000 பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அரசு சார் பள்ளிகளில் இளமை காலம் முதல், அதாவது குழந்தைகள் முதல் ஒரு 3-4 வயது குழந்தைகள் மூலம் அவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கும் வரை, அதாவது நம்ம இங்க சொல்ற மாதிரி அங்க வந்த ஹைஸ்கூல்ன்றது வந்து 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இளமை படிப்பு 6 வகுப்பு வரை, 7-8 இடைநிலை படிப்பு, முதுநிலை அதாவது ஹைஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்கல்வி என்பது, பள்ளிக்கல்வி என்பது 9 முதல் 12 வரை இருக்கும். அதாவது இந்த இந்த கல்வி இது வந்து இந்த நாடு கனடா நாட்டினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. இது வந்து ஒரு பல்கலாச்சார பல்மொழி கொண்ட நாடு. பல்கலாச்சார கொண்ட இந்த நாட்டிலே 2 அரசாங்க மொழிகள், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று பிரெஞ்சு மொழி. இது போக எல்லா மொழிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லப்பட்டால் உலகிலேயே கனடா என்றுதான் நான் முதல் நாடு அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப நாடுகளாக கொடுக்கும் நாடாக சொல்வேன். அந்த வகையிலே அரசு சார் பள்ளியில் முதலில் நீங்கள் ஆங்கிலமோ பிரெஞ்சோ நீங்க எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். இரண்டாவது பாடமாக நீங்க உங்களுடைய தாய்மொழி கல்வியை கற்கலாம், அதாவது அந்த தாய்மொழி மொழியை கற்கலாம். அந்த வகையிலே வாரத்திற்கு 1 நாள் 3 மணி நேரங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த மொழி கல்வி கற்றுக் கொடுக்கணும். அந்த வகையிலே தமிழ் இங்க உள்ள 500,000 மக்களில் குழந்தைகள் அவர்கள் அதில் அடங்கும் குழந்தைகள் தமிழ் கற்று வருகிறார்கள் என்பது முதல் செய்தி. அதுல தனியார் தமிழ் பள்ளிகள் என்று நான் சொன்னேன். அந்த தனியார் தமிழ் பள்ளிகள் என்றது இப்ப கனடா தமிழ் சங்கம் போல் சில அமைப்புகள் இங்கு தமிழ் பள்ளிகளை வார இறுதியில் 1-3 மணி நேரங்கள் நடத்தி கொண்டு வருவார்கள். அந்த வகையிலே அந்த தனியார் தமிழ் பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த குழந்தைகளுக்கென்று வருடத்திற்கு 2-3 முறை பேச்சு போட்டிகள், பயிற்சி பட்டறைகள், தமிழ் எழுத்து போட்டிகள் போன்று பல போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இது போக அந்த அரசாங்கம் நீங்க இங்க வந்து 10 வகுப்பு தேர்ச்சி பெறுவதற்கு நீங்க அந்த பாடத்திட்டங்களில் படித்து தேர்ச்சி பெற்றால் மட்டும் பத்தாது. என்னுடைய மகளை கேட்கணும், 26 30 மதிப்பெண்கள் பெற வேண்டும். அந்த 30 மதிப்பெண்கள் எப்படி வேற ஒரு தனி இதை ஏற்படுத்தினா, அதாவது ஒரு நீங்க தன்னார்வ தொன்று செல்வது முதல் 3 மதிப்பெண்கள் இப்படின்னு ஒவ்வொரு நீங்க ஒரு கலைக்கு 5 மதிப்பெண்கள் இப்படி இருக்கு. அது மாதிரி உங்களுடைய மொழிக்கு 3 புள்ளிகள் இருக்கின்றது. இதை எடுத்தால்தான் நீங்கள் வந்து அந்த 10 வகுப்பை தேர்ச்சி பெற முடியும். இந்த அளவிலேயே தமிழ் மொழிக்கு கனடா நாடு கொடுத்து வரும் முக்கியத்திற்கு கனடா தமிழ் சங்கமும் தமிழர்களாகிய நாமும் தலை வணங்க வேண்டும். அடுத்ததாக மேற்படிப்பு என்று வைத்துக் கொள்வோம். மேற்படிப்பு என்று தமிழை பட்டப்படிப்பாக எடுத்து படிக்கக்கூடிய விரும்புபவர்களுக்கு இந்திய பல்கலைக்கழகங்களை உதாரணத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இங்கு அவர்களுக்கு முதுநிலை பட்டங்கள், அதற்கான கல்வி திட்டங்கள் வகுத்து அதற்கான வகுப்புகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல் சகோதரி அவர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள், டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தமிழ் இருக்கையை கெனடிய தமிழ் காங்கிரஸ் முன்னின்று இந்த தமிழ் இருக்கை அமைவதற்கு முன்னின்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 3 மில்லியன் கெனடிய டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பிலே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் நாம் நிதி திரட்டி அந்த பல்கலைக்கழகத்துக்கு
அளித்தால்தான் நம்மளுடைய அந்த தமிழ் இருக்கை அமையும். அந்த வகையிலே கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கை தாண்டி விட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 30% பொருளாதாரமே ஈட்டி அந்த இருக்கை அமைய இருக்கின்றது. நிச்சயமாக கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் அந்த தமிழ் இருக்கை அமையும். அந்த வகையிலே இங்கு நிறைய ஆராய்ச்சிகளுக்கு இது ஒரு ஆரம்பம்தான். மற்றும் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் தொடர்ந்து அமைய இருக்கின்றது. நிறைய தமிழ் ஆராய்ச்சிகள் நடைபெற அதற்கு வழிவகுக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அடுத்ததாக இந்த தமிழ் மொழி தமிழ் கல்வி என்று வந்து அதுக்கு பின்னாடி அடுத்தது இங்கு எந்த அளவுக்கு எழுத்தார்வம் இருக்கின்றது, அந்த எழுத்தார்வத்திற்கு எந்த அளவு வடிவம் கொடுக்கிறார்கள் என்பதை அடுத்து பார்ப்போம். புத்தக வெளியீடுகள், புத்தகம் எழுதுபவர்கள், அந்த தமிழ் அறிஞர்கள் எழுதுகின்ற அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள பதிப்பாளர்கள் மற்றும் இங்கே கனடாவில் உள்ள பதிப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஒரு புத்தக விழாவிலே, அதாவது புத்தக வெளியீட்டு விழாவிலே இந்தியாவில் எத்தனை பேர் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு புத்தக வெளியீடு விழா சுமார் 1000 பேர் கலந்து கொண்ட ஒரு புத்தக வெளியீடு விழாக்கள் நான் பார்த்திருக்கின்றேன். குறைந்தது ஒரு 100-150 பேர் கலந்து கொண்டு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட நான் அறிந்த வரை 50-100 மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள். அந்த அளவிலே அறிஞர்கள் பலர் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். அடுத்து நம்ம புத்தகத்துக்கு வடிவம் கொடுத்து விட்டோம், அடுத்ததாக எழுத்துக்கு வடிவம் கொடுத்து விட்டோம், அடுத்ததாக ஊடகத்துறை பார்ப்போம். ஊடகத்துறை என்று வருகின்ற போது வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், ஆண்டு மலர்கள் என பல வடிவங்களில் பல காலகட்டங்களாக வருகின்றது. அதில் ஓரிரு பத்திரிகைகளை இங்கு குறிப்பிட வருகின்றேன். நான் எதுவும் பத்திரிகைகளை குறிப்பிட தவறினால் மன்னிக்கவும். என ஒரு உதாரணங்களுக்காக இந்த பத்திரிகைகளுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றேன். இப்ப வார பத்திரிகை என்று எடுத்துக்கொண்டோம்னால் கிட்டத்தட்ட 25 வாரங்களை கடந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய உதயன் பத்திரிகை மற்றும் செந்தாமரை, ஈழமுரசு பத்திரிகைகள் போன்ற வார பத்திரிகைகள் மற்றும் நிறைய வார பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மாத பத்திரிகை என்று எடுத்துக்கொள்வோமானால் தாய் வீடு, அதனுடைய நிருபர், அதனுடைய என்னுடைய நண்பர் திரு திலீப்குமார் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அதுபோல் தமிழ் மிரர் என்கின்ற தமிழ் மிரர் மான்சூன் ஜோனல் என்ற இரண்டு ஆங்கில தமிழ் பத்திரிகைகள், அதாவது ஆங்கிலத்தில் வரக்கூடிய தமிழர்கள் சார்ந்த பத்திரிகை. ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு தமிழ் இனத்தை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் அவர்களுடைய செயற்பாடுகளை பற்றியும் ஒரு வேற்றுமொழிக்காரர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பணியும் நமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் சார்ந்த ஆங்கில பத்திரிகையாக தமிழ் மிரர், மான்சூன் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டு மலர்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் டைரக்டரிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக தமிழன் வழிகாட்டி, தெளிப்பார் போன்ற இரண்டு டைரக்டரிகள் ஆண்டுதோறும் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்ம பத்திரிகைகளை பார்த்ததுக்கு பின்னாடி வானொலிக்கு போவோம். கிட்டத்தட்ட 2 பெரிய FM நிறுவனங்கள் இங்கு டொரண்டோவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் மற்ற நகரங்களிலும் நிறைய வானொலிகள் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே டொரண்டோவை சார்ந்த போது FM 101.3, ஈஸ்ட் FM 102.5, இருவரும் என்னுடைய நண்பர்கள் தான். ஒருவர் ஷான், FM 101.3 திரு ஷான், ஈஸ்ட் FM நண்பர் நடா ராஜ்குமார். அதுபோக அந்த இது FM நெறியோக்கள், மற்ற வானொலிகள் என்று எடுத்துக்கொண்டு வரலாம். கனடியன் தமிழ் பிராட்காஸ்டிங், கீதவாணி, CTR போன்ற வானொலிகளும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தொலைக்காட்சி ஊடகங்கள் என்று வருவோமே ஆனால் TVI, தமிழ் விஷன், TET தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன், ஏசியா டெலிவிஷன் நெட்வொர்க், தமிழ் ஒன் போன்ற
இன்னும் நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலே நாம் முதல் தலைப்பினை நாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு 10 நிமிடத்தில் என்னால் அந்த முதல் தலைப்பை பேசக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இதற்கு மேல் அடுத்த தலைப்பிற்கு நாம் கொண்டு செல்வோம். தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடு என்று வருகின்ற போது நாம் அதை கலை, விளையாட்டு, உடை, திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகள் என்றே பிரித்து பார்ப்போம். முதலில் தமிழர் பண்பாடு என்பதற்கு கனடா நாட்டில் நீங்க மற்ற உலகில் எந்தெந்த நாடுகள் கனடாவை பின்பற்றுகின்றது என்று எனக்கு தெரியவில்லை. உலகத்திலேயே 1 மாதத்தை தமிழர் மரபுக்காக ஒதுக்கி அந்த தைத்திங்களை, இங்கே தைத்திங்கள் என்ற போது ஆங்கில மாதமாக ஜனவரி திங்களை தமிழர் மரபு திங்களாக முதல் முதலில் டொரண்டோ நகரசபை சுமார் 5 வருடங்களுக்கு முன் என்னுடைய நண்பர் நீதன் ஷான் அவர்களால் முயற்சியால் தொடங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நகரசபையை தொடர்ந்து நம்ம இங்க ஸ்டேட்னு சொல்லுவோம், ப்ரொவின்சியல், அந்த மாநில அதை அங்கீகரித்தது. தொடர்ந்து நம்ம மத்திய அரசு மாதிரி இங்கே ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம், மத்திய அரசு ஃபெடரல் கவர்மெண்ட் அதை அங்கீகரித்தது. இன்று எல்லா நிலை அரசு நிலைகளிலும் ஜனவரி திங்களை தமிழர் மரபு திங்களாக அறிவித்திருப்பது உலகிலேயே முதல் நாடாக கனடா நாடு என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அந்த வகையிலே இந்த தமிழர் மரபு திங்களை கனடா தமிழ்ச்சங்கமும் 2017 முதல் முறையாக உலகிலேயே இதுவரை தமிழர் மரபுகளுக்காக மாநாடுகள் எதுவும் நடைபெறாத நிலையில் 2017 தமிழர் மரபு மாநாட்டினை தமிழ் கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் என உலகிலிருந்து பல திசைகளிலிருந்தும் அறிஞர்கள் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதல் மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தியது. அடுத்ததாக 2020 இந்த வருடம் கொரோனாவுக்கு சற்று முன் பிப்ரவரி 1 அதாவது இறுதியாக நாங்கள் நடத்துவது வழக்கம் என்னன்னா, இந்த தமிழர் மரபு திங்களில் பல கொண்டாட்டங்கள் வாரங்களில் நடத்தும், அவர்களுடைய கொண்டாட்டங்களை ஒன்று சேர்த்து உள்வாங்கி இறுதியாக இந்த மாநாடு நடைபெறும். 2வது மாநாடாக தமிழர் மரபு மாநாடு 2020 பிப்ரவரி 1 இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இது கனடிய அரசாங்கத்தினுடைய முக்கிய முயற்சியாக இந்த தமிழர் மரபு திங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டிற்கு, தமிழர் பண்பாட்டிற்கு கனடாவில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு ஒரு முக்கிய சான்றாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக கலை என்று வருகின்ற போது இங்கு தமிழர் கலைகளாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பரதநாட்டியம், காவடி, பொய்க்கால் குதிரை, தெருக்கூத்து, நாடகம், திரைப்படங்கள் இவை இங்கு பெருமளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. நாடகத்தை இது நடன பயிற்சிகள், குழந்தைகளுக்கு பல பயிற்சிகள் இங்கு பயிற்சி கூடங்கள் இருக்கின்றது. பல ஆசிரியர்கள் அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் காவடி, பொய்க்கால் குதிரை போன்ற கலைகளை பற்றி சொன்னேன். குழந்தைகளுக்கு இங்கு இந்தியாவிலிருந்து அந்த பொய்க்கால் குதிரை அதற்கான எல்லா அந்த இதெல்லாம் பொய்க்கால் குதிரையெல்லாம் கொண்டு வந்து, காவடி எல்லாம் கொண்டு வந்து இங்கே அதை வடிவமைக்கப்பட்டு அது இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் குழந்தைகள் வந்து அந்த நடனங்களை ஆடுகின்ற போது நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றோமா இல்லை வேறொரு நாட்டில் இருக்கின்றோமா என்கின்ற ஓர் நிலை கூட நமக்கு தோன்றும். அந்த அளவிலே அந்த குழந்தைகள் கற்றும் வருகிறார்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளை தேர்ச்சி பெற்றும் வருகிறார்கள். தெருக்கூத்து வந்து கனடால பல இடங்களில் நடைபெறுகின்ற போது வருடாவருடம் தெருக்கூத்துக்கு என்று தாய் வீடு பத்திரிகை ஒரு விழாவே எடுக்கிறது. அந்த தெருக்கூத்தை நான் பார்க்கின்ற பொழுது, அது போக என்னுடைய நண்பர்
ஈழத்திலிருந்து வரக்கூடிய நண்பர் அவர். அவரும் அவர் மனைவியும் சார்ந்து அவர்களும் அரங்கநாதன், பொன் அரங்கநாதன், அவர்களுடைய மனைவி இருவரும் இணைந்து திருக்கூத்து நடத்துவார்கள். இந்த விழாக்களிலே திருக்கூத்து நடக்கின்ற போது நமது கிராமங்களில் நாம் இன்றும் இல்லை, என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்த திருக்கூத்து எப்படி இருந்ததோ அதை விட சிறப்பாக அந்த திருக்கூத்துகள் நடைபெற்று வருவது சாலச் சிறந்தது. நாடகங்கள், நிறைய மேடை நாடகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திரைப்படம், அதாவது திரைப்படம் என்று வருகின்ற போது இப்ப அதாவது தமிழ்நாட்டில் உடன் இணைந்து நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. இரண்டு திரைப்படங்கள் முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய இயக்குநர்களால் இயக்கப்பட்டு முக்கியமான இரண்டு திரைப்படங்கள் தமிழ்நாட்டிலே திரையிடப்பட்டிருக்கின்றது. அது போக கனடாவிலே முழுமையாக தயாரிக்கப்பட்ட நிறைய திரைப்படங்கள், வருடத்திற்கு நான் சொல்லுங்க கிட்டா ஒரு 15-20 மேற்பட்ட திரைப்படங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் தமிழ் திரைப்படங்களுக்கு என்று உலக ரீதியாக விருது வழங்கும் விழாக்களும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, அது போக வீட்டினுடைய குழந்தைகள் வீட்டில் விளையாடுற விளையாட்டு பருவம், தாயம், பல்லாங்குழி, பம்பரம், சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்திற்கு என்று கல்லூரி, நீங்க பார்த்துருப்பீங்க கனடா நாட்டினுடைய பிரதமர் ஒரு தெருக்கூத்து விழாவிலே சிலம்பாட்டம் ஆடுவதை பார்த்திருப்பீர்கள். அது மிகவும் இணையத்திலே வைரலாக அந்த நிகழ்வு காட்டப்பட்டது, அவர் சிலம்பாட்டம் ஆடியது. அந்த வகையிலே சிலம்பாட்டம் இங்கு கற்றுத்தர்கிறார்கள். தாயம், பல்லாங்குழி போன்ற, பம்பரம் போன்ற நிகழ்வுகள், இத விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு பழக்கி கொடுத்து அதை நிகழ்ச்சிகளில் ஒரு குடும்பமாக விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய குழந்தைகளுக்கு தாயம் பல்லாங்குழினா என்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பல்லாங்குழி இன்னைக்கும் தன்னுடைய தாயாருடன் விளையாடுவார்கள். எனக்கு பல்லாங்குழி அவ்வளவா விளையாட தெரியாது, ஆனால் தாயம் நல்லா விளையாடுவேன், என்னோட தாயம் விளையாடுவேன். அந்த அளவிலே நம்மளுடைய தமிழருடைய விளையாட்டும் கலையும் மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து தமிழர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக உடை என்று வருவோம். உடை என்று வருகின்ற போது நான் மேலை நாகரிகத்தினுடைய ஒரு தாக்கத்தால் இந்தியாவில் உடைய தமிழ், இந்தியாவில் கூட தமிழ் உடைகள் உடுத்துவதிலே பெண்கள் அவ்வளவு முக்கியத்துவம் காட்டுவதில்லை. ஆனால் சகோதரி இஸ்வா, தமிழ்துறை தலைவர்கள் இங்கே எல்லோரும் இன்று தமிழ் உடையிலே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே கனடாவிலே தமிழ் உடைகள் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் எல்லா நிகழ்வுகளையும் குழந்தை இத பெரியவர்கள் சேலை கட்டியும், குழந்தைகள் தாவணி பாவாடை சட்டி சட்டை போட்டும், அதுபோல் சிறு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வேஷ்டி துண்டு பட்டு சட்டை அணிந்தும், இந்த மாதிரி ஒரு தமிழர் பாரம்பரிய உடை. நான் என்னுடைய ஒரு பதிவை கூட பார்த்திருந்திருக்கலாம் முகநூலில், அதை செய்தியாகவும் கூட பின் நாட்களில் தினமலர் மற்றும் மற்ற நாட்களில் வந்தது. ஒவ்வொரு வருடமும் வேஷ்டி கட்டி ஒரு தினத்தில், முக்கியமாக வேஷ்டி தினம் என்று நாம் கொண்டாடுகின்ற அந்த தினத்தில் வேஷ்டி கட்டி நான் பணிக்கு செல்வது வழக்கம். பணி என்றால் நான் என்னுடைய வாகனம் ஓட்டுவதிலிருந்து, என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி பணிக்கு நான் அலுவலகத்துக்கு சென்று அலுவலகத்திலிருந்து திரும்ப வரும் வரைக்கும், அன்று வணிக நிறுவனங்களுக்கு போவதாக இருந்தாலும் சரி, எங்கு போவதாக இருந்தாலும் சரி, அன்று வேட்டி சட்டையுடன் தான் பயணிப்பேன். அந்த வகையிலே மக்கள் மிகுந்த அந்த உடைக்கான, அந்த கலாச்சார உடைக்கான பண்பாட்டுக்காக பாடுபடுகின்றார்கள் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்து திருமணங்கள், திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது, அதுபோல் பூப்பனித நீராட்டு விழாக்கள், பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாட்டங்கள் போன்ற நிகழ்வுகள் எந்த ஒரு மேற்கத்திய நாகரிகத்தில் கொண்டாடப்படுகின்றதா இல்லை ஒரு தமிழ் நாகரிகத்தில் கொண்டாடப்படுகின்றா என்றால், மேற்கத்திய நாகரிகங்களில் கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் சிலர் இருக்கின்றது. ஏன்னா கூட அதாவது தன்னுடன் பயில்கின்ற தன்னுடைய குழந்தைகள்
மேற்கத்திய குழந்தைகளாக இருப்பார்கள், இல்லை மற்ற பன்னாட்டு மற்ற நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளாக இருப்பார்கள், அதுபோல் நம்மளுடைய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் அங்கு நடைபெறுகின்ற ஒரு சதவீத அடிப்படையில் பார்ப்போமானால் உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் முறைப்படிதான் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. நிச்சயமாக அதில் நான் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 50-60% அந்த நிகழ்விலே நாம் தமிழருடைய பண்பாடையும் கலாச்சாரங்களையும் பார்க்க முடியும். அது அடுத்ததாக ஒரு மணி நான் இங்கு நடக்க இந்த எல்லாரும் ஒரு நாள் நம்மளுடைய மறைவை எட்ட வேண்டிய ஆட்கள் தான். அந்த வகையிலே ஒரு மறைவு என்று வருகின்ற ஒரு இறுதி சடங்குகள் தமிழர் முறைப்படி அந்த இறுதி சடங்குகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளும் தமிழர் முறைப்படி செய்து கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது, அதற்காக அரசாங்கமும் உதவுகிறது. அந்த வகையிலே மனிதனுடைய இறுதி சடங்குகள் முறைப்படி தமிழ் முறைப்படி செய்யப்பட்டு அந்த இறுதி சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் என்பதிலே நாம் ஓரளவு அடுத்ததாக இது நான் இந்த விழாக்களை பற்றி சொல்ல வேணும். இங்கு விழாக்கள் அதாவது தமிழர் பண்பாடு விழாக்கள், கலாச்சார விழாக்கள் நடைபெறுகின்ற போது இங்கு இப்போ இருக்கக்கூடிய இலாப நோக்கமற்ற அமைப்புகள் நிறைய அமைப்புகள் அந்த நிகழ்வுகளை தமிழ் சங்கங்கள் அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த தமிழ் சங்கங்கள் தமிழர் பண்பாடு கலாச்சாரங்களை முன்னெடுத்து செல்வதில் உலக அரங்கில் முதன்மையாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அடுத்தது நம்ம தமிழர் பண்பாடிலிருந்து தமிழர் ஆன்மீகத்திற்கு வருவோம். ஏன் ஆன்மீகம் என்றால் நீங்க இப்ப கூட ஒரு ஆன்மீக பாடலை முன்னிறுத்தி தான் ஒரு தமிழ் பாடலை முன்னிறுத்தி தான் நம்ம போனோம். ஆன்மீகம் என்பது ஒரு தமிழருடைய வாழ்வியலில் நாம் முக்கியமாக கருதப்படுவது. இங்கு தமிழர் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டுவோமானால் இந்து சைவ கோயில்கள், இந்து கோயில்கள், கிறிஸ்துவ சபைகள், இஸ்லாமிய மசூதிகள் என்பது நிறைய இருக்கின்றது. இப்போ இந்து கோயில்கள் என்று எடுத்துக்கொள்வோம். இந்து கோயில்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற போது எனக்கு தெரிந்து டொரண்டோவில் சுமார் 100-க்கும் மேற்பட்ட இந்து வழிபாட்டு தலங்கள் கோயில்கள் இருக்கின்றன. அந்த வழிபாட்டு தலங்களில் அந்த கந்த சஷ்டி மற்றும் பல நிகழ்வுகள் அமாவாசை என்ன அந்த அந்த என்னென்ன நிகழ்வுகள் இந்து கோயில்களில் நடக்குமோ அந்த பண்டிகைகள் பொங்கல் தீபாவளி வருடப்பிறப்பு போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பு பிரார்த்தனைகளும் கூட்டு பிரார்த்தனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வார இறுதியில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த வழிபாட்டு தலங்களில் கூடுவது உண்டு. கிறிஸ்துவ சபை என்று எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவ சபை என்று வருகின்ற போது நிறைய கிறிஸ்துவ சபைகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழில் கிறிஸ்துவம் அதாவது விவிலியம் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழில் பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் இஸ்லாமியர்கள் இங்கு இருக்கக்கூடிய மசூதிகள் அதாவது ஆசியாவை சேர்ந்த மற்ற நாடுகளுடன் இணைந்து நிறைய மசூதிகள் கட்டப்பட்டு அந்த மசூதிகளில் தமிழ் பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தங்களுக்கென்று குழு அமைக்கப்பட்டு சைவ சித்தாந்தங்களை போதித்து வருகிறார்கள். தேர் திருவிழாக்கள் எல்லா கோயில்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தமிழர்களாக நாம் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முருக வழிபாடு மிக பிரசித்தியாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. ஐயப்பன் கோயிலுக்கு
வருட வருடம் இங்கிருந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போய் வருவதில் மக்கள் ஆர்வம் காட்டி இங்கிருந்து வருடத்திற்கு எனக்கு தெரிந்த 1000 பேர் ஐயப்ப பக்தர்கள் இந்தியா சென்று வருகிறார்கள். சரி, இதுல வந்து தமிழரனுடைய பாரம்பரியமான மூதாதையர் வழிபாடு அப்படின்றது நம்ம ஒண்ணு இருக்கோம். எனக்கு பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன், பட் எனக்கு தெரிந்த அளவு மற்ற மூதாதையர் வழிபாடு என்பது ஈழ மக்களிடையே இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது. நான் வளர்ந்த செட்டி நாட்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கு நிறைய இருக்கின்றார்கள். அவர்கள் மூதாதையருடைய வழிபாடுகள் இங்கு நாங்கள் அந்த மூதாதையருக்கு வந்து வழிபாடு வந்து வீட்டில் வச்சு இப்போ எங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறதுனா கூட மூதாதையர் வழிபாடு என்பது காரைக்குடி செட்டிநாடு பக்கங்களில் அது ஒரு பெரிய ஒரு விடயம், படைப்பு வீடு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அதை தொடர்ந்து இங்கும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழருடைய ஆன்மீகம் இங்கு போற்றப்படுகின்றது. மற்ற மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. இன்றும் இன்னைக்கு நிறைய வெள்ளை இனத்தவர்கள் மற்றும் மற்ற சீனவர்கள் மற்றும் மற்ற இனத்தவர்கள் நம்மளுடைய திருத்தங்களுக்கு கோயில்களுக்கும் கிறிஸ்துவ சபைகளுக்கும் இஸ்லாமிய மசூதிகளுக்கும் வந்து பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது மிக ஒரு சிறப்பான ஒன்றாகும். இதில் மக்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் ஓட்டுக்காகவோ எதுக்காகவோ வந்து கலந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அடுத்ததாக தமிழர் வணிகம். சகோதரி, எனக்கு இன்னும் ஒரு 20 நிமிடம் இருக்குல்ல? தமிழர் வணிகம் என்று அடுத்த நிலைக்கு அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழர் வணிகம், நான் இது உலக தமிழ் சங்கத்தில் மதுரையில் பேசுகின்ற போது கூட சொன்னேன். தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்விலே குருநானக் கல்லூரியில் சென்னையில் பேசிய போது கூட சொன்னேன். பெயர் பலகைகள், எத்தனை பேர் பலகைகள் தமிழ்நாட்டிலே தமிழில் இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது. இங்கு எல்லா தமிழ் வணிக நிறுவனங்களிலும் தமிழிலே பேர் பலகைகள் இருக்கும். ஆங்கிலத்திலும் இருக்கும், ஆனா ஆங்கிலத்துல சின்னமா இருக்கும். ஆனா தமிழில் தான் முதன்மையாக தமிழ் பேர் பலகைகள் இருக்கும். அதே போல தமிழிலே தூய தமிழிலே அந்த பேர் பலகைகள் இருக்கும். அங்காடி, சிகை அலங்காரம் போன்ற வெதுப்பகம், வெதுப்பகம் என்பது பேக்கரி. எத்தனை இடத்திலே தமிழகத்திலே வெதுப்பகம் என்று நாம் பார்த்திருக்கோம். பேக்கரி என்ற ஒரு ஆங்கில சொல்லை தமிழாக்கம் தமிழிலே எழுதி, தமிழாக்கம் இல்லை தமிழிலே எழுதிதான் நம்ம பழகியிருக்கோம். அந்த வகையிலே இந்த ஈழத்து மக்களை பெரிதும் பாராட்ட வேண்டும். அதாவது அந்த தமிழ் மொழியை தமிழ் மொழியாகவே பேசுவதில், தமிழ் மொழியாகவே எழுதி பழகுவதில் மிகுந்த ஆர்வமும் முக்கியத்துவம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையிலே இங்கே பெயர் பலகைகள் தமிழிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக வணிகம் என்று வருகின்ற போது ஒரு தனிநபர் சேவை தொழில்கள் என்று வைத்துக் கொள்வோம். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், கணக்காளர்கள் போன்ற பல சேவை நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றது. அது தனியார்களால், தனிநபர்களால் அல்லது ஒரு அமைப்பாக நிறுவனமாகவோ இயங்கிக் கொண்டு வருகிறது. பல அதாவது மேலை நாட்டு மக்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த மருத்துவர்களும் சரி, வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற பல சேவைகளை சொல்கின்றேன். நான் சும்மா ஒரு குறிப்புக்காக ஒரு 3-4 சேவைகளை சொல்கின்றேன். மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து போகின்றார்கள். அதுபோக பல்பொருள் அங்காடி, உடை அலங்கார அங்காடிகள், நகைக்கடைகள், சிகை அலங்கார கடைகள் போன்ற பல நிறுவனங்கள், எல்லா வகையிலும் என்ன நிறுவனம் வேணாலும் எடுத்துக்கோங்க, தளபாட நிறுவனங்கள் போன்ற பல அங்காடிகள் இங்கு இருந்த தமிழ் வணிகம்
மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் சிறு தொழில் பெருதொழில், என்ன தொழில் வேணும், ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ஒரு அச்சகத்துறையாக இருக்கட்டும், ஒரு கணிப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு துறையாக இருக்கட்டும், இணையம் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், எல்லா தொழில்களும் மேற்கத்திய நாட்டுக்கு இணையாக தொழில் நிறுவனங்களை தமிழர்கள் நிறுவி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்றது சிறு தொழில் மட்டுமல்ல, பல மில்லியன் டாலர்களுக்கு தங்கள் தொழில் நிறுவனங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அடுத்ததாக இறுதியாக, இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 10 நிமிடங்கள் இருக்கிறது, அந்த 10 நிமிடங்களுக்குள் தமிழர் அரசியல். ஒரு நாட்டில் நமது முக்கியத்துவத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்வோம், நமக்கென்று ஒரு அரசியல் பலம் இருக்கின்றதா என்பதை பொறுத்துத்தான் ஒரு ஒரு இனமோ ஒரு மொழியோ அதனுடைய முக்கியத்துவத்தை உலக அரங்கிற்கு காட்டிக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நான் ஏற்கனவே சொல்ற போது இங்களுடைய அந்த அந்த இது வந்து நம் மத்திய அரசு, மாநில அரசு, மாநகர அரசு என்று வரும். அந்த வகையிலே மத்திய அரசினுடைய, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் கனடா, அதனுடைய எம்பிக்களின், பாராளுமன்ற உறுப்பினர்களின், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பெண் உறுப்பினர், முதல் தமிழ் பெண் உறுப்பினர் திருமதி ராதிகா சிச்சபரேஷன் அவர்கள்தான் கனடா நாட்டிலே முதல் படியாக இங்கே என்டிபி, நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்வார்கள், அந்த பார்ட்டியிலே முதல் முறையாக பாராளுமன்றம் சென்றவர். அன்பிற்குரிய சகோதரி திருமதி ராதிகா சிச்சபரேஷன் சிச்சபரேஷன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக இன்று என்னுடைய நண்பரும் வழக்கறிஞருமான கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார், அதாவது மத்திய பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது நம்ம இங்கே வந்து சட்டசபை உறுப்பினர்கள் என்று சொல்வது மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்வோம். அன்பிற்குரிய நண்பர் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் மத்திய பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது லிபரல் பார்ட்டியை சார்ந்த ஒரு பார்ட்டியில் தொடர்ந்து தமிழர்களுக்கு முக்கியத்துவமும் கனடிய மக்களுக்காகவும் பணியாற்றி கொண்டு வருகின்றார். அடுத்ததாக மாநில பாராளுமன்றம், அதாவது சட்டசபை உறுப்பினர்கள் இருவர் என்னுடைய நெருங்கிய நண்பரும், அதாவது மாநில பாராளுமன்ற உறுப்பினருமான லோகன் கணபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மிகுந்த தமிழ் ஆர்வமுடையவர் அவர். மார்க்கம் நகரசபையினுடைய கவுன்சிலராக சுமார் 15 ஆண்டுகள் இருந்துவிட்டுத்தான் இந்த மாநில பாராளுமன்றம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய, இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது இளைய சமுதாயம், இளைய தலைமுறையினரும் அரசியலுக்குள் வந்துவிட்டார்கள் என்பதிலே கனடா பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகின்றேன். எத்தனை பேர் சதவீத அடிப்படையிலே 50% இளையவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நான் பெருமிதம் கொள்ள வேண்டும். விஜய் தணிகாசலம் ஒரு இளம் நண்பர், அவர்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலே மாநில பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழர்களுக்காகவும் கனடிய மக்களுக்காகவும் உழைத்து கொண்டு வருகின்றார். அடுத்தது கல்வி சபை உறுப்பினர்கள், அதாவது இங்கே கல்வி சபைக்கு என்று எஜுகேஷனல் போர்டு என்று தனியாக இருக்கும், அந்த கல்வி சபை உறுப்பினர்களாக பல ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் பார்த்தி கந்தவேல் இருந்து வருகிறார். அவருடன் அவருடைய மனைவி அனு ஸ்ரீகந்தராஜா அவர்களும் இப்பொழுது டொரண்டோ கல்வி சபையில் உறுப்பினராக இருக்கிறார். தம்பதிகளாக இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த ஒரு இளைய சமுதாயத்தினுடைய ஒரு சகோதரி யாழினி ராஜா குலசிங்கம் அவர்களும் டொரண்டோ கல்வி சபையில் பணியாற்றியவர்கள். இதில் முக்கியமான விடயம் இவர்கள் மூவரும் இளைய சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் என்பதுதான் இங்கே முக்கியத்துவத்திற்குரிய விஷயம்.
அடுத்ததாக ஜுனைதா நாதன் என்ற சகோதரி மார்க்கம் கல்வி சபையிலே உறுப்பினராக பல ஆண்டு காலம் இருந்து வருகின்றிருக்கிறார். கெனடிய தமிழ் காங்கிரஸ், உலக தமிழர் அமைப்புகள் அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்புகளாக இங்கு பார்க்கப்படுகின்றது. அவர்கள் மூலம்தான் மற்றும் சில அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்குது. நாடு கடந்த தமிழீழ அரசு போன்ற, கனடா தமிழ் சங்கம் போன்ற, கனடா தமிழ் சங்கம் அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட மற்ற அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதில் இந்த அமைப்புகள் முன்னின்று வருகின்றன. நான் எடுத்து காட்டிய தமிழ் கெனடிய தமிழ் காங்கிரஸ், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் அமைப்புகள் கெனடிய அரசுடன் இணைந்து பணியாற்றி கொண்டு வருகின்றது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட 5 நிமிடம் இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரம், அந்த 5 நிமிடத்துல 2 நிமிடங்கள் கூட குறைச்சு வந்திருந்திருக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேர காலகட்டத்திற்குள் என்னுடைய உரையை கனடா நாட்டில் தமிழர் கழகங்கள் என்ற எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே இந்த ஒரு மணி நேரத்திற்குள் என்னென்ன விடயங்களை சொல்ல முடியுமோ அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த மகாலட்சுமி கலைக்கல்லூரிக்கும் கனடா தமிழ்ச் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.